அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். கண்ணீரோடு ஒரு பதிவு. இப்னு கசீரில் ஒரு ஹதீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்சாரிகளில் ஒருத்தர் அபு தஃத்தாத் அலி அல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்களாம், அல்லாஹுவின் தூதரே, எங்கள்டமிருந்து அல்லாஹ் கடனை எதிர்பார்க்கிறானா அப்படின்ட்டு. இப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஆம், எதிர்பார்க்குறான். உடனே அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் கரத்தை வந்து என்னிடம் காட்டுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ரசூல்லா வந்து கையை நீட்டுறாங்க. கையை நீட்டின உடனேயும் தன்னுடைய கையை ரசூல்லாவோட கை மேலே வச்சு அபு தஃத்தாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சொந்தமான தோட்டத்தை என் இறைவனுக்கு நான் கடனாக வழங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 600 பேரிச்சம்பழ மரங்கள் இருக்குது. அப்போ தன்னுடைய மனைவிட்ட போய் அபு தஃத்தாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியாக இருக்கிற நீங்கள் இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள், இது அல்லாவுக்கு நான் கடனாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனையும் அவங்க மனைவியும் உங்களுடைய அழைப்பை நான் ஏற்று வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாங்க. அப்போ என்ன சொல்கிறது, வல்லமையும் மாண்பும் மிக்க என் இறைவனுக்கு கடனாக வழங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த செய்தி இருக்குல்ல, இதில் வந்து நாம் அல்லாவுக்கு என்ன கடனாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை நான் படித்து இதை பற்றி யோசிச்சிட்ருக்கிறேன். யோசிச்சிட்ருக்கும்போது எனக்கு ஒரு செய்தி வருது. இப்போ நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்பிற்கான மாநாட்டினை காயல்பட்டினத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டு கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ அதற்கான நிதி பங்களிப்புகள் அப்படின்னு நான் வெளியிட்ட செய்தியை பார்த்துவிட்டு, மக்காவிலிருந்து ஒரு மௌலவியா 11,000 தொகையை அனுப்பியிருக்கிறார்கள். அவங்க என் மீது கொண்ட நேசத்தை, என் மீது கொண்ட பாசத்தை, அவருடைய கடினமான பொழுதில் என்னை தேடிய அந்த தேடலை இப்போவும் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கண்ணீரை தவிர வேறு எந்த பதிலும் இல்லை. பெரிய மார்க் அறிஞர் அந்த பெண்மணி. அவ்வளவு சிறந்த பணியை வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத தாய் அப்படின் தான் நான் சொல்லணும். சுன்னத்து ரக்காத்துகள் எத்தனைன்னு கேட்டபோது எனக்கு பதில் கூட அப்போது சொல்ல தெரியவில்லை. ஆனால் அவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் என் மீது அவ்வளவு பாசம் வைத்து என்னை தேடி என்னை வர சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, இறைவன் தான் நேசிக்கிற தன் நல்லடியார்களை பற்றி மக்கள் உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய அத்தாட்சியாக நான் உணர்கிறேன். நீங்க வந்து மற்றவர்களுக்கு அப்படின்னு நியத்து வச்சு செய்யும் போது அல்லாஹ் உங்களுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் தருவான், எங்கெங்கில இருந்தெல்லாம் உங்களுக்கு தன் அருள்மலையை, தன் கஜானாவை எவர் வழியாக திறந்து விடுவான் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த ஹதீஸை நான் படிக்க இப்படி ஒரு செய்தி வர அல்லாஹ்வினுடைய கருணையை நினைத்து கண்ணீரால் நன்றி செலுத்துகிறேன். மிகப்பெரிய படிப்பினை இவையெல்லாம். நாம் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பவர்களாக இருப்போம். இந்த மக்காவிலிருந்து எனக்கு இந்த பணிகளுக்கு தன் பணியாக கருதி தொகை அனுப்பி தந்த அந்த மௌலவியாவுக்கு என்னுடைய துவாக்கள். உங்கள் மனம் நிம்மதி கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து துவா செய்தவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.